வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே. ஓகே, எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இனிய இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டேயோட வாழ்த்துக்கள். டான்ஸுன்னு நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, அப்படி கிடையாதுங்க. இந்த டான்ஸ்னால தாங்க ஒவ்வொருவரும் ஒரு ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல உக்காந்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பிரபு மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், சரி இப்போது நல்ல நல்ல ஹீரோக்கள் கூட இப்போ விஜய் சார்லாம் வந்து செம்மையாக போய் ஒரு இடத்துல நிற்கிறாருனா எதனால் டான்ஸ் ஒரு பலம் அவருக்கு. ஓகே, அந்த மாதிரி விஜய் சாராக இருந்தாலும் சரி, தெலுங்கில் அல்லு அர்ஜுனு, நம்ம அந்த மாதிரி டான்ஸ் வந்து ஒருத்தருக்கு பலம்தான் சேர்க்கும் தவிர அவர் பலவீனமாக ஆக்கே ஆக்காது. சரி, என்ன கூட உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னா அது எதனாலனா ஒன் அண்ட் ஒன்லி டான்ஸுங்க. எங்களுக்கு என்னங்க தெரியும், டான்ஸ் தான் தெரியும். சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. இறைவனோட ஆசீர்வாதத்துலேயும் எங்கள் அம்மா அப்பா ஆசீர்வாதத்துலேயும் நாங்கள் வந்து சினிமாவுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கள் எல்லோரும் முன்னாடியும் இருக்கோம். அது ஒரே ஒரு காரணம், டான்ஸ் தாங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி சினிமாவில் வர்றதுக்காக நிறைய டான்ஸ் கற்றுக்கிட்டு டான்ஸை வந்து உயிராக நினச்சிக்கிட்டு வெளியே ஆயிரம் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் வெளியே காத்துட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த இன்டர்நேஷ்னல் டே வாழ்த்துக்கள்மா. கவலைப்படாதீங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதனால் நீங்கள் எந்த காரணத்துக்குள்ளையும் தளர்ந்தே போயிடாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. என்னைக்குனா கடவுள் வந்து உங்கள் கையை பிடிச்சி தூக்கி ஒரு உரிய பொசிஷனில் உங்களை உட்கார வச்சு அப்போ அழகு பார்ப்பாரு. அதனால் இந்த டான்ஸுன்றது வந்து ஒரு தெய்வம். எங்களுக்கெல்லாம் என்னென்னா ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறதுலாம் கிடையவே கிடையாதுங்க. டான்ஸ்னால தான் நாங்கள் இப்போது சாப்பாடே சாப்பிட்றோம். அதனால் இந்த டான்ஸ் டேவை வந்து நான் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், இந்த டான்ஸ் தான் எங்களை இந்த அளவுக்கு வாழ வைக்கிது. இந்த டான்ஸ் தான் வந்து எங்களை இந்த இடத்துக்கு உட்கார வச்சது. அதே மாதிரி எங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்த என்னோடய டான்ஸ் மாஸ்டர் வந்து ஜான் மாஸ்டர், அவர் தான் முதல்ல எனக்கு நமஸ்காரம் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி டிவி பவுல்ராஜ் மாஸ்டர், எங்கள் குருநாதர், என்னோடய குருநாதர், அவருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டான்ஸ் மாஸ்டர்ஸும், ஃபஸ்ட்டு நான் வந்து அர்சண்டாக ஒர்க் பண்ணது சிவசங்கர் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், கடைசியாக ஒரு இடத்துல போய் செட்டில் ஆனது ராஜசுந்தர மாஸ்டர், இவங்க எல்லாருக்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அதனால் எங்கள் வாழ்க்கை பயணம் ரொம்ப நல்லா அடைஞ்சிது, பயணம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிது. அதனால் எங்களோட குருநாதர்களுக்கு அனைவருக்குமே வந்து இனிய ஹாப்பி இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே. டான்ஸை தான் வாழ்க்கை, அதில் தான் நாங்கள் எதனா ஒன்று சாதிக்கணும்னு பார்ப்போம், பார்த்துட்டும் இருப்போம், கண்டிப்பாக சாதிப்போம். விடாமுயற்சி பண்ணுவேன். வாழ்க வளமுடன், உழைப்பே தினை. எல்லாருக்கும் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே. சாண்டி மாஸ்டரோட ஒய்ஃப் சில்வியை பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்களோட செகண்ட் பேபியோட ப்ரெக்னென்சியில் வந்து இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி வர ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அவங்களோட ஃபேமிலியில் வந்து 4 மெம்பர்ஸ் ஆக போகிறதாகவும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பாவே வந்து தனக்கு வந்து மகனாக பிறக்கிறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பிக்பாஸ் சீசன் 3 மூலியமாக வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சாண்டி மாஸ்டர். அண்ட் அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட டாட்டர் லாலா அண்ட் அவங்களோட ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே ரொம்பவே வந்து ப்ராப்ளம் ஆனாங்க. அண்ட் பிக் பாஸ் சீசன் 3 பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபன் ஃபீல்டான வந்து சீசன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் பிக் பாஸ் சீசன் 3க்கு அப்புறமா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இப்போ பிக் பாஸ் வந்து ஜோடிகள் அப்படின்ற ஒரு ஷோக்காக வந்துட்டு எல்லாருமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போ எடுத்துக்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ன்னு சொல்லி எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 3யோட வந்துட்டு ஃபன் மூமெண்ட் எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணுறதாகவும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து கவின் அண்ட் சாண்டி ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்து ஒரு ஆல்பம் சாங்கும் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்கள் எந்த ஒரு சீசன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? அண்ட் உங்களோட ஃபேவரட்டான வந்து சீசன் எது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சிப்ஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.